ஹலோ கேஸ் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.5 mm டூ லைட்னிங் கேபிள் வந்து நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த கேபிள் நான் ஏன் வாங்கினேன், ஸோ இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஆப்பிள் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு அப்புறம், அதாவது 5S வந்துச்சு, அப்புறம் எஸ்சின்னு ஒரு மாடல் வந்தது, அதுக்கப்புறம் அந்த எல்லா மாடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம பாட்டு கேட்குற அந்த ஏர்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் கனெக்டரில் தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏர்பாடு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் இதெல்லாம் யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்ககிட்ட ஆண்ட்ராய்டும் இருக்குது, உங்ககிட்ட வந்து ஆப்பிளும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆப்பிள் ஏர்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 rupees 600 rupees நினைக்கிறேன், அது 3.5 mm கனெக்டரில் வரும். ஸோ அது வாங்கிக்கிட்டு இது எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லை வந்து வெளியே ஏதாவது வீடியோஸ் எடுப்பீங்க, வ்ளாக் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயோ மைக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் பண்ணுற இந்த போயோ மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் இருக்கும். ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இந்த கேபிளோட எண்டிங் லைட்னிங் கேபிளாக வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 rupees நினைக்கிறேன். இது நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 600 rupees. ஸோ அது எப்படி வாங்கினா, இதை நான் பூர்வீக்கில் தான் வாங்கினேன். ஸோ அது எப்படி கம்மியாக வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு உங்களுக்கு அந்த கேபிள் காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், இதிலே உங்களுக்கு 1.2 meters இருக்குது. பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது, இதோட ப்ரைஸ் 900 rupees ஏற்கனவே சொன்ன மாதிரி. கேபிள் ப்ராடக்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், மறக்காமல் அதையுமே போய் பாருங்கள். ஸோ கேபிள் லென்த்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் 5S யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட இயர்பாடு இருந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே ஆண்ட்ராய்டில் தான் வந்து பாட்டு கேட்பேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்கிட்ட ஆப்பிள் இயர்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் தான் வச்சிருந்தேன். சரி நம்ம வந்து இதே வாங்கிக்கலாம், லைட்னிங் கேபிளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் நினச்சிட்டு இருந்தேன். திரும்ப எதுக்கு ஒரு 2000 rupees செலவு பண்ணி திரும்ப ஒரு ஹெட்செட் வாங்கணும், நம்ம பேசாமல் இந்த ஒரு கனெக்டர் வாங்கிக்கிட்டால் நம்ம அந்த ஹெட்செட்டை வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் இப்போ வெளியே வ்ளாக்லாம் எடுக்கும்போது போயோ மைக்குக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் வாங்கினேன். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆப்பிளில் ஒயிட் கலரில் கொடுப்பாங்க, அழுக்காயிடும், அது இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேபிள் வந்து பீல் ஆஃப் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதை அப்புறம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ப்ராடக்ட் போட்டிருக்கேன். ஸோ குவாலிட்டி எல்லாமே இருக்குது, இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆப்பிள் தான் வாங்கியிருக்கேன், பூரிக்கல தான் வாங்கினேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை வாங்கிக்கலாம், 3.5 mm ஜாக் டு லைட்னிங் கேபிள். ஸோ உங்களுக்கு வந்து ஆல் தி வே ஒன்ல வந்து இதாக இருக்கும். இதுவே வந்து நான் வந்து எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேன், பாட்டு மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம், இது லைட்னிங் கேபிள் வர ஏற்பாடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி வந்து 600 rupees வாங்கினேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நான் மொபைல்ஸ்லாம் எடுக்கும்போது எப்பயுமே நான் ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ லாஸ்ட்டாக என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் iPhone 13 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பூரிக்கால தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பூரிக்கால பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோடய SBI கார்டு கிரெடிட் கார்டு போட்டு நான் வந்து ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வாங்கும்போது, இந்த மாதிரி மொபைல் ஸ்டோர்ஸ்லாம் வாங்கும்போது நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் ஸ்கோர் மாதிரி உங்களுக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் மொபைல் வாங்கினதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 292 points வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கால இருந்தது. ஆக்சுவலாக இது நான் வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணேன், எனக்குமே அதை பற்றி ஐடியா இல்லை. சரி சர்ச் பண்ணும்போது ஆன்லைனில் எல்லாமே 900 rupees தான் போட்டிருந்தது, இன்க்ளூடிங் அதர் இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 900 rupees போட்டிருந்தது. அமேசானில் மட்டும் கம்மியாக போட்டிருந்தது, அரௌண்டு 799 போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது. சரி பூரிக்கால் வந்து பார்த்தீங்கன்னா 864 ஏதோ போட்டிருந்தது. சரி நம்ம உடனே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோருக்கு போயிருந்தேன். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அப்புறம் வந்து அவங்க வந்து MRP வந்து 900 rupees சொல்லி பில்லிங் போட போனாங்க. ஆன்லைனில் பூரிக்கா வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 860 தான் இருக்குது, நீங்கள் ஏன் 900 போகிறீங்க அப்படின்னாங்க. சரி உங்ககிட்ட கார்டு ஏதாவது இருக்கா அப்படின்ற, ஆமாம் ஐஃபோன் இங்கே தான் வாங்கினேன், கார்டு SBI தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நீங்கள் கொடுங்கன்னா கார்டு கொண்டு போகல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த பில்லிங் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுக்க சொன்னாங்க, அது போட்டு பார்த்ததில் 292 points இருந்தது. அதுவே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்ககிட்ட கார்டு இருந்திருந்தா, ஸோ கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கோர்ஸ் இருக்கும், ரிவார்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. சப்போஸ் உங்ககிட்ட 900 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்திருந்தால் இதை வந்து நான் உங்களுக்கு சும்மாவே கொடுத்துருப்பேன், யூ கேன் கெட் இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை அவங்க மைனஸ் பண்ணிக்கிறாங்க அது மூலிமா. ஸோ அதனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பூரிக்கலை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், நார்மலாக உங்கள் கிரெடிட் கார்டில் பாயிண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நியர்பை பூரிக்கலை கூட நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது கார்டு கிரெடிட் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வேறு ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிடும். அவங்க கோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 900 rupees 292 rupees வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees அரௌண்ட் சேஞ்சில் தான் வாங்கினேன். ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட், ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ராடக்ட், ஸோ பூரிக்கால தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்டில் அன்லஸ், தேங்க்யூ ஆல், பை பை.